ரவீந்திரநாத் திரைப்பாதி உட்பட ஏழு பேர் என்னை ஒரு ஹோட்டலில் அடைத்து வைத்து ஒரு மாதமாக கற்பழித்தனர் என்றும் இதில் நான் கர்ப்பமானேன் என்றும் அவர்கள் என்னை வலுக்கட்டாயமாக கருகலைப்பு செய்ய வைத்தனர் இதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் கூறியிருந்தார் புகாரில் உண்மை இருக்கிறதா என்பதை ஆராய போலீஸ் துணை சூப்பரண்டிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது அவர் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கையும் தாக்கல் செய்தார் இதன் அடிப்படையில் பாஜக எம்எல்ஏ உட்பட ஏழு பேர் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவும் செய்துள்ளனர் நீதிபதி முன்பு அந்த பெண்ணிடம் வாக்குமூலமும் பெறப்படும் சட்டப்படி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் துணை சுப்ரண்டான ரவீந்தர் வர்மா தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க